தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் முட்டை மாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இந்த டிஷ் வந்து கேரளாவில் அவ்வளோ ஃபேமஸுங்க. இது ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு கூட சொல்லுவேன். இதுக்கு வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடையும் அடிப்பொழியாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்த்துட்ருக்குறீங்க. சப்பாத்தியும் முட்டை மப்பாஸ் தான் பண்ணியிருக்கிறேங்க. இது முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால, அதுக்கப்புறம் தேங்காய் பாலில் செய்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்ததுங்க. அந்த ஆப்பம் இடியாப்பம் இதை நல்லா மேலே ஊற்றி சாப்பிட்றப்பையும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த முட்டை மப்பாஸ்க்காக ஒரு மூணு முட்டையை நான் வேக வச்சுக்கிறேன். இது பாயில் ஆகிறக்குள்ளே ஒரு 1.5 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதை மட்டும் நான் நீல வாக்கில் எல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஒரு பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான டிஷ்ஷு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 பச்சை மிளகாயை லைட்டாக கீறி விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டால் வெடிக்காமல் இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கணும். அதுக்கு வந்து நான் 1 கப் ஃபுல்லாக தேங்காய் எடுக்கிறேங்க. இப்போ நான் எல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம், அப்புறம் தேங்காய் வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஏன்னா தேங்காய் தான் நிறையா இருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதில் வந்து நம்ம பால் தான் எடுக்க போகிறோம். நம்ம அப்படியே வந்து ஊற்ற போகிறது கிடையாது. கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறேன். காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் காரமும் மிளகு காரம் மட்டும்தான். மிளகாய் தூளெல்லாம் போட போகிறதில்ல. அதனால் வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா தண்ணி விட்டு அரைச்சி இதை வந்து பால் எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக கூட தண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா நைஸாக ஆட்டி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வந்து வெந்துருச்சிங்க. இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். இது முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில் மட்டுமே பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இதில் 1-2 பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு போடுறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், உப்பு. உப்பு வந்து கொஞ்சம் அந்த வெங்காயம் வெந்து கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாங்க. ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப கலர் ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்பவும் கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த டைமில் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது. அந்த வாசமெல்லாம் இருக்கணும். அப்போ தான் ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரொம்ப லைட்டாக போடுறேங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா தக்காளி வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொலைய வேக விட்டுறணும். நம்ம அந்த கரண்டியில் மசிச்சோம்னா மசிஞ்சிடணும், அந்தளவுக்கு வெந்துடணுங்க. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அந்த தேங்காய் பால் வந்து பாருங்கள் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா, இது வந்து தட்டு போட்டு மூடக்கூடாதுங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ முட்டை வந்து லேசாக கீறி உள்ளே போட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த உப்பு காரமெல்லாம் அந்த முட்டையில் பிடிக்கும். இப்போ தட்டு போட்டு மூடாமல் சிம்மில் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விடணும். இப்போ பெப்பர் தூள் போடுறேங்க. அருமையான ஒரு முட்டை மப்பாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டனையும் தட்டிவிட்டு எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முட்டை மப்பாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.